ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். எக்ஸசைஸ் 6.2 ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம். இங்கே என்னென்னா, ஃபைண்ட் த ஆல்டிடியூட் கேட்குறாங்க. அப்போ பேரலல் பைப்போடைய ஹைட்டு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சிங்க, பேரலல் பைப்போடைய ஹைட்டு கேட்குறாங்க. 3 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிசி. அப்போ 3 டைமண்ட்ஸ் கொடுத்து 3D கொடுத்துருச்சு. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த பேஸ் இஸ் டேக்கன் அஸ் த பேரலோகிராம் டிட்டர்மன் பை பிசி அப்படிங்கிறாங்க. இப்போது டயக்ராம் வந்து நம்ம அப்படி போகிறோன்னு வச்சுங்களேன். ஸோ இதே மாதிரி பேரலல் பைப்னு வச்சுங்க, சும்மா ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் பேஸ் வந்து பி, இன்னொன்று ஏ கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கேருந்து இந்த பேரலோகிராம் இருக்குல்ல, இந்த பேரலோகிராமோட ஹைட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா, இது ஹைட்டு வேணுங்கிறாங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன், இது ஏபிசி. இந்த ஏபிசியோடைய வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு, இந்த பேஸ் ஏரியா இருக்குல்ல, இந்த பேஸ் ஏரியா இன்ட்டு ஹெச்சு தான் வால்யூம். ஏபி இதில் நம்ம வெக்டர் மெத்தடில் போட்டோம்னா ஏபிசி வந்து வால்யூம் ஆஃப் க்யூப் ஆயிடும். சாரி, பேரலல் பைப்பில். ஓகேயா, சாதாரணமாக ஜென்ரல் வந்து என்ன ஃபார்முலானா, பேஸ் ஏரியா இன்ட்டு ஹெச்சு தான் வால்யூம். அது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஹைட்டு கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அவன் ஏபிசி அவன் கொடுத்துட்டாங்க, அதான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். ஏ வெக்டார் B வெக்டார் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஏ -2 5 3 அப்புறம் 1 3 -2 -3 1 4. ஓகே, ஸோ வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். -2 3 இன்ட்டு 4 12 -1 இன்ட்டு -2 -2 ஏற்கனவே மைனஸ் இருக்கா, அப்போ +2 -5 1 இன்ட்டு 4 4 -3 இன்ட்டு -3 இன்ட்டு -2 +6 ஏற்கனவே மைனஸ் இருக்கா, -6 அப்புறம் +3 அப்போ 1 இன்ட்டு 1 1 -3 இன்ட்டு 3 -3 இன்ட்டு 3 -9 அப்போ +9 அப்போது -2 12 +2 14 அப்புறம் -5 4 -6 -2 +3 1 +9 10 இங்கே -28 வரும், இங்கே +10 வரும், இங்கே +30 வரும். 30 +10 வந்து 40, 40 -28 ஈக்குவல் டு 12. இப்போ வால்யூம் வந்து 12 கிடச்சிருச்சு. ஓகேயா, என்ன சொன்னேன்னா பேஸ் ஏரியா இன்ட்டு ஹெச் தான் வால்யூம் சொன்னேன். சாதாரணமாக பேஸ் ஏரியான்னா இங்கே என்ன இருக்குது, பேஸ் ஏரியா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி இல்லைனா மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் வச்சிங்களேன், மாடுல ஏ கிராஸ் பியும் அதோடைய ஹைட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடச்சிரும், வால்யூம். பேஸ் ஏரியா இன்ட் ஹைட்டு தான் வால்யூம். ஆக்சுவலி ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று இருக்குது, இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாலும் தப்பு இல்லை, ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாலும் தப்பு இல்லை. நம்ம மாடுலஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் நோ ப்ராப்ளம். ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு ஐ வெக்டார் அப்போது ஜே வெக்டார் கே வெக்டார். ஏ கிராஸ் பிங்கிறது பேஸ் ஏரியா போட்டுங்க, பேஸ் ஏரியா ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஐஜேகே. ஃபஸ்ட்டு பி, பி என்ன இருக்குங்க, 1 3 -2 அப்புறம் சி -3 1 4. ஸோ அந்த ஐ வெக்டர் அப்படி வச்சுக்கோங்க, 3 4 12 -1 இன்ட்டு -2 -2 அப்போ என்ன ஆயிரும், +2 -j வெக்டார் 1 இன்ட்டு 4 4 -3 இன்ட்டு -2 +6 +k வெக்டார் 1 இன்ட்டு 1 1 +9. ஓகே, அப்போ இங்கே என்ன வருது, 14 ஐ வெக்டார். ஓகேயா, 3 4. அப்போ 4 -6 -2 அப்போ +2 j வெக்டார் 1 +9 10 +10 k வெக்டார். இப்போ நம்மளுக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி வேணும். அப்போது மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி இங்கே 2 கூட வெளியெடுக்கலாம், எல்லாத்துலேயும் என்ன பண்ணலாம், 2 டேபிள் வெளியெடுத்துடலாம். 2 வெளியெடுத்தோம்னா மாடுலஸ் ஆஃப் மிச்சனாக இருக்குங்க, 7i வெக்டார் +j வெக்டார் +5k வெக்டார் இருக்கும். இப்போ 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அப்போ 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75ஆ, 75. இந்த 75 எப்படி பிரிக்கலான்னா,
25 into 3 nu pirikalam square root of 25 vandu 5 ekkane velila 2 iruka 5 2 is 10 root 3 idu a cross b so actually volume na enna artham appadina base area into height da volume actually general formula idan volume oda formula base area நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 10 root 3 கிடைச்சிருக்கு height தான் நம்ம கண்டுபிடிக்கணும் volume நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 12 okay volume வந்து 12 கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப h equal to 12 by 10 root 3 அப்ப 2 table அடிச்சீங்கனா இங்க 6 times இங்க 2 table அடிச்சீங்கனா இங்க 5 times அப்ப 6 by 5 root 3 இந்த root 3 கீழ இருக்க கூடாது அப்ப என்ன பண்ணனும் root 3 by root 3 ஆல conjugate எடுக்கணும் அப்போ இங்கே என்ன ஆகிடும்னா 6√3/5×3 ஆகிடும் இந்த 3க்கும் 6க்கும் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் இந்த ஆன்சர் இஸ் 2√3/5 யூனிட்ஸ் ஓகே